இப்ப நான் நின்னுட்டு இருக்கக்கூடிய ஸ்டால்ல செய்தி வந்து தினசரி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி எப்போ எந்த செய்தி ரிலேட்டடா வந்து நிறைய சர்ச் பண்றவங்களுக்கு, ஸோ செய்தியை வந்து டே டு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்டால் வந்து திரள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, வெப்சைட் அண்ட் ஆப் இருக்கு. ஸோ அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத சார் ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திரள் அப்படின்ற தளம் எப்படின்னா தமிழில் செயற்கை நுண்ணறிவை வச்சு செய்திகளை திரட்டி பயனர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தளம் தான் அந்த திரள். அடிப்படையில் தமிழில் வரக்கூடிய எல்லா இணைய செய்திகளையும் திரட்டி அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களையும் உள் பொருள்களையும் வந்து திரட்டி நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 10,000 செய்திகள் வருதுன்னா அதில் எது தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவை வச்சு அது வந்து உங்களுக்கு வந்து யூகம் பண்ணி உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கீங்க, இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையை சுற்றி என்ன செய்தி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஜியோ டேகிங் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவை வச்சு நம்ம பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸை பார்க்க முடியும், ட்ரெண்டிங்கான நபர்கள் யார் இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம இந்த தளத்தின் மூலமாக பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லா நியூஸுமே வந்து ஒரு இடத்துல நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது எப்படி உங்களால் முடிஞ்சது, என்ன மாதிரியான மெனக்கடல்கள் செஞ்சீங்க, எந்த மாதிரி ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. அடிப்படையில் வந்து இந்திய மொழிகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிற வெஸ்டர்ன் லாங்குவேஜ் சொல்கிற மாதிரி அவங்க இருக்க மாதிரி நம்ம எளிதாக அந்த ஏஐ வந்து பயன்படுத்த முடியாது. தமிழுக்குன்னு தமிழ்நாட்டில் உருவான ஏதாவது ஏஐ பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் என்ன பயன்படுத்துக்கோம்னா வாணி என்எல்பி அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் தான் பயன்படுத்தி ஒரு கற்றல் இருக்கக்கூடிய நுட்பங்கள் அந்த கீவேர்ட்ஸ் என்ன, அதில் கூடிய டோக்கன்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்புறம் சொந்தமான ஒரு மெஷின் லேர்னிங் பேட்டர்னில் இது வந்து ப்ரீட் பண்ணுது. இதில் குறிப்பாக என்னென்னா தமிழ்நாட்டிலே உருவானனால தான் வந்து சிறப்பாக பண்ண முடியுது. இந்திய மொழிகளில் இந்த மாதிரி ஒரு தளம் இல்லை. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தளங்களில் இருக்கக்கூடிய செய்தி இங்கேயே வர்றதுனால இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து எல்லா ஊடகங்களையும் போய் படித்து நம்ம தலைப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே அன்னைக்கு ஏதாவது ஒரு விரும்பப்பட்ட நேரத்தில் வந்தாங்கன்னா ஒரு கேப்ஷுவல் வடிவில் வந்து அவங்களுக்கான செய்தி நீங்கள் தெரிஞ்சிடும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்க, இது ஆப்லையும் இருக்கு, இணையதளமாகவும் இருக்கு. நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏதாவது ஒரு நியூஸை வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது எவ்வளோ வருஷம் முன்னாடி அந்த நியூஸ் நடந்திருந்தாலும் உடனே அதுக்கான விஷயங்களை திரட்டி கொடுக்கும், அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்க. இது குறிப்பாக நான் வந்து இந்த தளம் வந்து வெளியே வந்து 2 ஆண்டுகள் ஆச்சு. 2 ஆண்டுகளாக தமிழ் டிஜிட்டலில் என்னென்ன செய்திகள் இருக்கோ அதனுடைய ஆர்க்கைவ் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த தளத்திலே போய் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது கழிச்சல் போட்டு தேடினீங்கன்னா அன்னைக்கு நடந்த செய்தியோட தொகுப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு செய்தியை போட்டு ஒரு குரானாலஜிக்கலாக நீங்கள் பார்க்கணும்னா கூட அதனுடைய கால வரிசைப்படி நீங்கள் அந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். அதோடைய தொகுப்பு அது வந்து வரிசையாக கொடுத்துட்டே இருக்கும், நீங்கள் அதையும் பயன்படுத்த முடியும். கேட்கறதுக்கே இது நல்லா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி.